மாணவர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். போன வாரம் வந்து இவர் என்னவாக இருக்கிறார் அப்படின்ட்டு ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். அதில் என்னென்னா ஒரு 10-20 பேராவது சொல்லுவீங்க அப்படின்னு எதிர்பார்த்தேன். ஆனால் யாருமே சொல்லலை அப்படிங்கிறது தான் உண்மை. இவருடைய ஜாதகத்தை உறவினர்கள், மிக நெருங்கிய உறவினர்கள் கேட்கும் பொழுது எடுத்த இடத்துல ஜாதகத்தை பார்த்த உடனே அவர்கள் எதுவும் சொல்லாமையே நாங்கள் டாஸ்மார்க் வாசலில் படுத்து கிடக்கிறாரான்னு கேட்டேன். அவ்வளோதான், ஆமாங்க ஐயா, முழு முழு குடிகாரர். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 16 வயசில் குருதசை ஆரம்பிச்சு, குருதசை முடிஞ்சு சனிதசை ஆரம்பித்ததிலிருந்தே, சனிதசை ஆரம்பித்ததிலிருந்தே முழுக்க முழுக்க கல்யாணம்லாம் நடந்திருக்கு, குழந்தைகள்லாம் இருக்குது, கூட்டு குடும்பமாக இருக்கிறார், எல்லாவும் சரி. அதில் வந்து நிறைய பேர் வந்து இவருடைய தொழிலெல்லாம் கரெக்டாக கணிச்சிருந்தீங்க, நகை தொழிலில் இருக்கிறார், இதெல்லாம் கரெக்டு. ஆனால் ஆர்டிசம், மன வளர்ச்சியற்ற நபர்கள் அப்படின்னு கணிச்சிருந்தீங்க, அதுதான் தப்பு. அதாவது ஆர்டிசம் என்பதற்கும் ஒரு ஆர்டிசம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க எதையுமே செயல்படுத்த முடியாத ஒரு நிலைமை. இதில் தான் மாணவர்கள் தடுமாறுறீங்க அப்படிங்கிறது தெள்ள தெளிவாக தெரிகிறது. ஆர்டிசம்னு நிறைய பேர் கணிச்சிருந்தீங்க, மன வளர்ச்சியற்றவர், ரெண்டும் ஒன்று தான். ஆனால் ஒரு மெல்லிய கோடு தான் அதை பிரிக்குது. இந்த இடத்துல சனி பார்ப்பதற்கும் இருப்பதற்கும் என்கின்ற மாதிரியான அமைப்புகளை நிறைய சொல்லுவேன். போன லைவில் கூட பார்த்தீங்கன்னா மகர லக்னத்திற்கு ஒரு குழந்தை சனி மட்டும் தனித்து இருக்கின்ற நிலைமைகளில் 8 பார்வையாக செவ்வாய் பார்க்கும்போது என்னம்மா குழந்தை ஆர்டிசம் குழந்தையான்னு கேட்டேன். அது கூட அப்படியே தயங்கி தயங்கி, ஏன்னா தாயாருடைய மனசு அவ்வளோ பாதிக்கும், அப்படியே அழுதுட்டாங்க அந்த அம்மா போன வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சனியே லக்னாதிபதியாகி சனியை பார்ப்பதற்கும், தெரியல தெரிகிற அந்த ஜாதகம் ஆர்டிசம்லாம் இல்லை, முழுக்க முழுக்க குடிகாரர். தசாபக்தி அமைப்புகளையும் அப்படியே பார்க்கணும். ஆர்டிசம் குழந்தைகளுக்கு பெரும்பாலும் அவயோக தசாபக்திகள் வரும். ஆர்டிசம் குழந்தைகளுக்கு பெரும்பாலும் அவயோக தசாபக்திகள் வரும். சிலருக்கு பார்த்திங்கன்னா லக்னம் வலுவாகவே இருக்கும், உயிர் வாழ அனுமதிக்கப்படக்கூடிய அமைப்பின் அடிப்படையில். சரி, இந்த இதை ஓரளவிற்காவது போதை பழக்கம் குடிப்பழக்கத்துக்கு அடிக்ட் அப்படின்ட்டு 10 விஷயங்களில் ஒரு விஷயமாக பிரீமியம் வீடியோவில் சொன்ன ஒரே ஒருவர் வானவியல் வெங்கடாச்சலம். அதற்கடுத்து 3 விஷயங்களில் போதை பழக்கம் அப்படின்னு தான் ஒருத்தர் குறிப்பிட்டிருக்கிறாரு. அவர் டக்குன்னு அது இதில் நிறைய பேர்னால அதில் ஒருத்தர் எடுக்க முடியல. ஒரே ஒரு மாணவர் மட்டும்தான் பொது வீடியோவில் சொல்லியிருக்கிறாரு, ஒரே ஒரு மாணவர் மட்டும்தான் பிரீமியம் வீடியோவில் சொல்லியிருக்கிறாரு. அவங்க ரெண்டு பேருக்கும் என்னுடைய முழுமையான பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். இப்போது இதுவும் சனியால் பாதித்த ஜாதகம். ஏற்கனவே நேற்று போட்ட அந்த பிரீமியம் வீடியோ, போன வாரம் போட்ட பிரீமியம் வீடியோவும் சனியால் பாதிக்கப்பட்ட ஜாதகம் தான். இப்போது நான் சொல்ல போகிறதும் இன்னொரு ஒரு வகையில் சனியின் பார்வை, உச்ச சனியின் பார்வை எந்த நிலைமையில் ஒருத்தரை பாதிக்கும், அந்த பாதிப்புகள் வரும்போது எப்படிப்பட்ட தன்மையில் ஒருவர் இருப்பார் என்பதற்கு உதாரணமாக ஒரு முன்னாள் இராணுவ வீரர் ஒருவருடைய ஜாதகத்தை இப்போது போடுறேன். ஜாதகர் மிருகமங்கல யோகம் இருக்கிறது, மிருகமங்கல யோகம் முழுமையாக இருக்கிறது. சுக்கிரனும் செவ்வாயும் கலந்து சந்திரமங்கல நேரம் இருக்கிற அமைப்பில் ஏறதிர சந்திரனை பார்க்குற சந்திரமங்கல யோகம் அமைப்புகிறது. எல்லா அமைப்பு இருந்தும் பேசிக்கை வந்து காசு பணத்திற்கு குறைவில்லாமல் ரிட்டையர்மெண்ட் அமௌண்ட்லேயே நான் வாழ்நாள் முழுக்க சொகுசாக இருந்துருவேங்க ஐயா, ஒரே ஒரு குறை என்னால் நடக்கவே முடியல, நடக்க முடியுமா முடியாதா, இதுதான் எனக்கு குறை அப்படின்னு சொன்னார். ஆனால் இப்போதைக்கெல்லாம் இயல்பாக இல்லை. 11 அதிபதியுடைய புக்திகள் எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு கிராஸ் ஆகுதோ அப்போ தான் உங்களுக்கு நிரந்தரமான குண அமைப்புகள் இருக்கும். சந்திரதச சனி புக்தியில் தான் எந்த சனி வந்து உங்களுக்கு அடிக்க வச்சாரோ அதே சனி தான் உங்களுக்கு அரவணைக்கவும் செய்வார் என்பதன் அடிப்படையில் இந்த வாரத்து கொஸ்டின், இந்த வாரத்து கொஸ்டின் கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக கேட்குறேன் இந்த வாரத்து கொஸ்டினை. ஆனால் எனக்கு நீங்கள் ஒரு பேராவாக இருந்தாலும், இப்போது இந்த வார கட்டம் வந்துருச்சு, எனக்கு நீங்கள் ஒரு பேராவாக இருந்தாலும் ஒரு 4 வரி 5 வரியிலையாவது கிரக நிலைகளை இந்த வாரம் நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும். சரி, 24/10/1980 24/10/1980 அதிகாலை 3:39 அதிகாலை 3:39 பெராக் மலேசியாவில் பிறந்திருக்கிறார் இந்த ஜாதகர். பெராக் மலேசியாவில் பிறந்திருக்கிறார். ஜாதகம் வந்துருச்சு. லக்னத்தில் சுக்கிரன், சிம்ம லக்னம்,
சிம்ம லக்னம், லக்னத்தில் சுக்கிரன், இரண்டில் செவ்வாய் சனி, மூன்றில் சூரியன் புதன், நான்கில் செவ்வாய், ஆறில் கேது, ஒன்பதில் சந்திரன், பனிரெண்டில் ராகு. பிறக்கும்போது தசையமைப்புகள் கேது சில 3 வருடம் 8 மாதம் 20 நாட்கள் இருக்க, இப்போது ஜாதகருக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் திசையில் இப்போது செவ்வாய் திசையில் ஜாதகருக்கு புதன் புத்தி நடந்துக்கிட்டு இருக்கு. 14/1/2024, 10/1/2025 இது வரைக்கும் இப்போ இந்த வருஷம் செவ்வாய் திசையில் புதன் புக்தி ஜாதகருக்கு நடந்துக்கிட்டு வருது. செவ்வாய் திசை சனி புக்தியில் ஜாதகருக்கு நோய் வந்துருச்சு. செவ்வாய் திசை சனி புக்தியில் ஜாதகருக்கு நோய் வந்துருச்சு. இப்போ செவ்வாய் திசையில் புதன் புக்தி நடந்துக்கிட்டு இருக்கு. திருப்ப ஜாதகத்தை பாருங்கள், தெளிவாக சொல்கிறேன். லக்னாதிபதி பரிவர்த்தனை, லக்னாதிபதி நீச்ச பங்கம், அதாவது சூரிய கேந்திரத்தில் இருக்க, சந்திர கேந்திரத்தில் இருக்கிறனால மட்டும்தான் நீச்ச பங்கம். சூரியனும் சுக்கரனும் பரிவர்த்தனையாக இருக்க, இரண்டில் குருவும் சனியும் இருக்க, நான்கில் செவ்வாய் இருக்குது. இந்த அமைப்பில் செவ்வாய் திசை சனி புக்தியில் ஜாதகருக்கு நோய் வந்து இப்போது செவ்வாய் திசை புதன் புக்தி நடந்துக்கிட்டு இருக்கு. ஜாதகர் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா இதுதான் கேள்வி. உயிரோடு இருக்கிறார்னா ஏன் அப்படின்னு ஒரு 4 பாயிண்ட். உயிரோடு இல்லைங்க, அவர் இறந்துட்டார்னா ஏன் அப்படின்னு 4 பாயிண்ட். ஆன்லைன் வகுப்புகளில் மிக முக்கியமாக ஒருவருக்கு அற்ப ஆயுள் என்று சொல்லப்படக்கூடிய 30-40 வயசு வரைக்கும், அப்புறம் மத்தியம ஆயுள் என்று சொல்லப்படக்கூடிய 65-66 வயசு வரைக்கும், அதற்கு பிறகு தீர்க்காயுள் என்று சொல்லப்படக்கூடிய 80 வயது தாண்டிய நிலைகளில் ஆன்லைன் வகுப்புகளில் பாடத்தை எடுத்திருக்கிறேன். ஆன்லைன் வகுப்புகளில் இந்த இதை வந்து ஒரு தனி 2 கிளாஸாக என்னமோ துல்லியமாக சொல்லி கொடுத்துருக்குறேன். லக்னத்தை 8ஆம் அதிபதியை, சனி 8ஆம் இடத்தை, லக்னம் லக்னாதிபதி 8, 8ஆம் அதிபதி சனி ஆகியோருடைய நிலைமையை வச்சு ஒரு ஜாதகர் அற்பாயுளில் இருப்பாரா, மத்தியம ஆயுளில் இருப்பாரா, தீர்க்க ஆயுளில் இருப்பாரா என்பதை தெளிவாக சொல்ல முடியும் என்பதை மிக தெளிவாக சொல்லி கொடுத்துருக்குறேன் இல்லையா. திரையில் தெரிகின்ற ஜாதகம் தற்போது செவ்வாய் திசையில் புதன் புக்தி நடந்து கொண்டிருக்கிறது. செவ்வாய் திசை சனி புக்தியில் இவருக்கு நோய் வந்துருச்சு. இவர் இப்போது உயிரோடு இருக்கிறார் என்றால் ஏன், அதற்கான ஒரு 4 வரி சுருக்கமாக. இவர் இப்போது இறந்து விட்டார் என்றால் ஏன்.